Hi, hello everyone, welcome to my channel. இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு சூப்பர்பான ஆப்பை பற்றி பார்க்க போகிறோம். மோஸ்ட்லி நம்ம வீடியோஸில் அதிகமாக ஆப் ரிவ்யூ தான் வரும். நம்ம என்ன ஆப்பை பார்க்க போகிறோன்னு சொன்னீங்கன்னா விஎம்எக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப் பற்றி பார்க்க போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு யூடியூபர்ஸுக்கு வந்து என்னென்ன தேவையாக என்னென்ன எடிட்டிங்காக இருக்கட்டும் தம்ப்நெயிலாக இருக்கட்டும் எல்லாமே அதில் ஈஸியாக நீங்கள் சூப்பர்பாக பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப் தான் இருக்குது. சில ஆப்க்கெலாம் வந்து நீங்கள் ரேட்டிங் காஸ்டிங் கொடுத்து தான் நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். அந்த ஆப் பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதில் சப்ஸ்கிரைபர் வந்து அனிமேஷன் சப்ஸ்கிரைபர் வந்து நீங்கள் ஈஸியாக அதில் யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் விஎம்எக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. விஎம்எக்ஸ்ன்னு சொல்லி போட்டு சர்ச்சில் போட்டால் போதும், நீங்கள் யூஸ் பண்ணுற ஆப் வந்து வந்துடும். ஸோ நான் யூஸ் பண்ணுற ஆப் விஎம்எக்ஸ் இருக்கு, ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்லி இருக்கு, ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதில் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நீங்கள் அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் எல்லா விதமான பெர்மிஷன், மீடியாவாக இருக்கட்டும் கான்டாக்டாக இருக்கட்டும், எல்லா பெர்மிஷனும் கேட்கும். நீங்கள் கட்டாயம் எல்லா பெர்மிஷனும் கொடுத்தாங்கன்னு. இந்த ஆப்பை வந்து நீங்கள் ரெண்டு விதமாக யூஸ் பண்ணலாம். ஒன்று வந்து நீங்கள் சந்தாக்கு, அதாவது நீங்கள் அதுக்கு கட்டணம் கட்டி கூட நீங்கள் வீடியோ இன்னும் ஹை ஹெச்டியாக பார்க்க விரும்பினா கூட செய்யலாம் நீங்கள். இல்லைனா இதில் ஏற்கனவே எவ்வளோ குவாலிட்டி கொடுத்துருக்காங்க, என்ன செஞ்சுருக்காங்க அது யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்க்ரீனில் பாருங்கள், மேலே வந்து விஎம்எக்ஸ் அப்புறம் வந்து எல்லோ கலரில் க்ரியேட் நியூ சொல்லிட்டு ஒரு சிம்பிள் இருக்குது. ஸோ நம்ம இதை நம்ம டச் பண்ணிக்கணும். ஸோ நான் டச் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும்னா ஸ்டாக் கீழே பாருங்கள், லைப்ரரி ஸ்டாக் ரெக்கார்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரெக்கார்ட் நமக்கு இப்போ தேவையில்லை, ஸ்டாக் வந்து நியூவாக எடுக்கலாம்னு சொல்லி நான் பார்க்குறேன். ஸோ அனிமேஷன் சப்ஸ்கிரைபர் இது வீடியோ வேணுங்கிறதுனால நான் அது சர்ச்சில் போய் போட போகிறேன். ஸோ நான் வீடியோவில் வச்சுருக்கேன். இப்போது சப்ஸ்கிரைப் அப்படின்னு மட்டும் போட்டால் போதும், சர்ச் கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மூணு விதமாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நான் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இதை செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து லோட் ஆகிட்டு இருக்குது. இப்போது மேலே பார்த்தீங்கன்னா சூஸ் ஃபார்மேட்னு சொல்லிட்டு இங்கே யாரோ கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சைடில் க்ரியேட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள், க்ரியேட் நம்ம வந்து கொடுத்துக்கணும். ஸோ இப்போ க்ரியேட் கொடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், ப்ளே பண்ணுறேன். இந்த மாதிரி வேணும்னா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா வேறு ஏதாவது நியூவாக நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா ஸோ அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய டிஃப்ரெண்ட்டாக அதில் நிறையவே இருக்கும். ஸோ நமக்கு என்ன தேவைப்படுதோ அதை நம்ம செலக்ட் பண்ணலாம். ஸோ நம்ம அந்த மாதிரி அப்படியே க்ரியேட் கொடுக்குறேன் பாருங்கள். நீங்கள் இந்த மாதிரி கூட கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி கூட உங்கள் வீடியோவுக்கு தேவையானதை நீங்கள் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதுசும் இந்த பாருங்கள், இந்த இந்த எல்லோயிஷ் அந்த லைன் இருக்குல்ல, இந்த லைனை இப்படிங்க அந்த இதை டச் பண்ணிங்கன்னா இந்த லைன் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த லைனில் வந்து மறுபடியும் ஆட் கொடுத்தீங்கன்னா லாஸ்டில் வச்சு ஏதாவது ஒரு வீடியோவாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு வீடியோ செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை லோடிங் ஆகிட்டு இருக்குது பாருங்கள், அதோட இது ஜாயிண்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி கூட வீடியோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த அலாரமாக. லாஸ்ட்டாக ஃபைனல் நம்ம என்ன செய்வோம், மறுபடியும் வந்து ஆட் பண்ணிவிட்டு ஸோ ஸ்டாக்குங்கிற இடத்துக்கு கொண்டு வந்தீங்கன்னா ஜஸ்ட் இப்போ நம்ம ஃபோட்டோவாக க்ரியேட் பண்ணலாம்.
தேங்க்யூ அப்படிங்கிறது மட்டும் நான் கொடுக்குறேன். சர்ச்சில் போட்டேன். ஸோ அந்த பிக் நல்லா ஹெச்டியாக வரும் பாருங்கள். ஸோ இந்த ஃபால் ஃப்ரெண்டில் இருக்குது. ஸோ நான் அந்த இதை டச் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ அது லோடிங் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் இது மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நீங்கள் ஏதாச்சும் ஒரு வீடியோ எடுத்தீங்கன்னா அதை இது மூலியமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய ஃபோட்டோஸ் இல்லைனா இதில் இருக்கிற இமேஜை வச்சே நீங்கள் ஜஸ்ட் ஒரு ரெக்கார்டிங் மட்டும் பண்ணிவிட்டு நீங்கள் வாய்ஸ் மட்டும் ஆடியோ நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி தனியாக கொடுத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் நிறைய ஃபோட்டோஸ் வரும். இந்த மாதிரியான வீடியோ கூட நீங்கள் ஈஸியாகவே பண்ணிட்டு போகலாம். ஸோ அதுக்கான வாய்ப்புகளும் அது அதிகமாக இருக்குது. ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இப்போ ஒரு பர்ஃபெக்டான வீடியோ வந்து கிடச்சிருக்கு. எப்படி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி நம்ம இந்த ஐக்கன் கொடுப்போமோ அதுவும் கரெக்டாக இருக்குது பாருங்கள். இப்போ நான் ஃபேன் சுற்றுற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதோட லாஸ்ட்டில் தேங்க்யூ பார்க்குறதுக்கு கரெக்டாக சூப்பர்பாக இருக்குது. நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னு நினச்சிங்கன்னா மேலே பாருங்கள், இந்த சிம்பிளை நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். இந்த ரைட் சைடு கார்னரில் பாருங்கள், இது தான் வந்து பண்ணிங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு லோடிங் ஆகும். ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் யூடியூப்பில் ஷேர் பண்ணுறா இருந்தாலும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி மெத்தட்லாம் வந்து ஈஸியாக சிம்பிளாகவே கிடைக்குது. கண்டிப்பாக இது எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். வேணும்னா உங்களுக்கு ஸ்டிக்கர்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்டிக்கர்ஸ் கூட ஆட் பண்ணியிருக்கேன் நான். ஸோ இந்த மாதிரி நிறைய எல்லாம் வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் விஎம்எக்ஸ் வேணுங்கிறவங்க தாராளமாக இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.